Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. பலயாபரம் பண்றது வந்து ஒரு 2015 ல இருந்து பண்றாங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கடையில சம்பளத்துக்கு வேலை பார்த்தேன். ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க? அவங்க கொடுக்குற சம்பளம் எனக்கு போதுமானதா இல்ல. அதனால நம்ம சொந்தமா பண்ணோம்னா கூட ஒரு 100 ரூபாய் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. வியாபாரம் வந்து ஏற்றமே இறக்கும், டெய்லியும் இருக்கும், இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாமல் இருக்கலாம், அது வந்து வந்து போகும், அது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. இப்போ என்னன்னா இது வந்து என்னுடைய சொந்த வியாபாரம், நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய, என்னுடைய கஸ்டமர் என்ன நம்பி பார்த்துக்கே இருக்காங்க, வராங்க வாங்க. ஏற்றம் இறக்கும் பயங்கரமாக சந்திச்சிருக்கும், அதில் வந்து அது மனசளவில் இருக்கும், பண ரீதியாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒன்று விட்டால் தான் ஒன்று கிடைக்கும் எடுத்தவொடனே போனவுடனே நீ 1000 ரூபா வேணும் அப்படின்னா கிடைக்காது. ஆசைகளை வந்து நிறைவேற்றிக்கல, என் பசங்களை இப்போ நான் படிக்காதனால என் பசங்களை படிக்க வைக்க ஒரே நோக்கம் எனக்கு மறக்க முடியாத விஷயங்கள் வந்து என்னுடைய கஷ்டங்கள் மட்டும்தான். உங்கள் பேர் என்ன? என் பேர் முருகேசன். முருகேசன், எவ்வளோ வருஷமாக இந்த பழ வியாபாரம் பண்ணுறீங்க? நான் பழ வியாபாரம் பண்ணுறது வந்து ஒரு 2015 பண்ணுறேங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கடையில் சம்பளத்துக்கு வேலை பார்த்துருக்கேன். ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்? ஏன் இந்த முடிவு எடுத்தேன்னா அவங்க கொடுக்குற சம்பளம் எனக்கு போதுமானதாக இல்லை. அதனால் நம்ம சொந்தமாக பண்ணோம்னா கூட 100 ரூபா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எனக்கு. குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுங்கிறது ரொம்ப கடினமான ஒன்றும் இல்லை? கடினமான ஒன்று தான், சூழ்நிலை எடுக்கும்போது கடினம் இல்லை நம்மளுக்கு. ஓகே. இப்போ இதை எடுத்து பண்ணும்போது என்னென்ன டிஃபிகல்ட் இருந்துச்சுண்ணே? ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா என்ன மாதிரியான கடினமான விஷயங்கள்லாம் இருந்துச்சு? கடினமானது வந்து வியாபாரம் வந்து ஏற்றமே இறக்கும், டெய்லியும் இருக்கும், இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இல்லாமல் இருக்கலாம், அது வந்து வந்து போகும், அது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. இப்போ என்னென்னா இது வந்து என்னுடைய சொந்த வியாபாரம், நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய, என்னுடைய கஸ்டமர் என்ன நம்பி 10 பேர் இருக்காங்க, வராங்க வாங்குறாங்க. அது அப்பவும் இதுதான் பல வியாபார கடையில் தான் வேலை பார்த்தீங்களா? பல கடையில் தான். ஓகேண்ணே. இன்னொரு விஷயம், உங்களோட சொந்த ஊர் எதுண்ணே? எனக்கு சொந்த ஊர் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். இப்போ இங்கே சென்னை வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? நான் சென்னை வந்து 1995 இருக்கேன். 95? ஏன் சென்னைக்கு வந்தீங்க? இப்போ இங்கே போனால் ஏதோ வருமானம் இருக்கும், ஒரு 100 தேவைக்கு நம்ம வருங்கிற எண்ணத்தில் தான். ஓகே. சென்னை உங்களை எப்படி உருவாக்கியிருக்கண்ணே? எனக்கு நல்லது தான் நடக்குது, ஒன்றும் தப்பாக எதுவும் இல்லை. இல்லை, வந்த புதுசில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? வந்த பூசல்னு சொன்னால் நம்ம என்ன, இதை வந்து நம்ம சுற்றி பார்க்குறதே நம்ம வேலையில், நம்ம வந்து இங்கே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே தான் இருக்கோம், கொத்தவல் சைட்லேருந்து இப்போ கோயம்பேடில் இருக்கிறோம், அப்படி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ இந்த வியாபாரம் பண்ணலாம் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரே இடத்துல இருப்போம். இப்போ இங்கேருந்து என்னென்னா இங்கேருந்து வடப்பள்ளி வரைக்கும் போகிறோம், வடப்பள்ளியிலேருந்து திரும்ப வீட்டுக்கு வரும், இதுதான் நம்ம வியாபாரம். ஓகே. ஒரு குறிப்பிட்ட தூரம் போகிறோம். அது மாதிரி தான். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் கடைப்பிடிச்சா அந்த தொழிலில் ஜெயிக்க முடியும்? தொழிலுங்கிறது வந்து நம்ம வியாபாரங்கிறது வந்து சில நேரத்தில் நியாயமாகவும் நடக்கணும், தர்மமும் பார்க்க முடியாது, நியாயமும் பார்க்க முடியாது. சில நேரத்தில் வியாபாரத்தில் பொய்யே பேச வேண்டியது வரும், உண்மையும் பேச வேண்டியது வரும், அப்படி போனால் தான் போக முடியும். ஏன்னா ஏற்றம் இறக்கம் இருக்கும்போது நமக்கு வந்து சொல்லிக்க முடியாத சூழ்நிலாம் வரும். ஓகே. இப்போ இந்த பழத்தை ஏற பல வியாபாரங்க அப்படிங்கிறது எங்கே வேணாலும் வச்சு பண்ணலாம், எங்கே வேணாலும் வச்சு பண்ணலாம். ஆனால் சூப்பர் மார்க்கெட்லேயோ மற்ற இடங்கள்லேயோ இந்த பழத்துக்கான அந்த பேரம் பேச மாட்டாங்க. ஆனால் உங்களை மாதிரியான வியாபாரிகள்கிட்ட பேசுகிறாங்க, அதை பற்றி உங்களோட கண்டிப்பாக பேசுவாங்க. ஆ, நான் 10 ரூபா சொன்னால் 8 ரூபாய்க்கு கேட்பாங்க. ஓகே. அது உண்டு. நான் 10 ரூபாய்க்கு 4 பழம் கொடுத்தா இன்னொன்று கொடுப்பாங்க, 5 கொடுத்தா இன்னொன்று கொடுப்பாங்க, எவ்வளோ கொடுத்தாலும் இன்னொன்று கொடுன்னு தான் கேட்பாங்க. அது நமக்கு கட்டுப்படி ஆனால் நம்ம கொடுக்க வேண்டியதான், இல்லைன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்ல வேண்டியதான். பதில் சொல்ல வேண்டியதான். என்ன மாதிரியான ஒரு தொழிலை எடுத்து பண்ணும்போது ஒரு ஓனர் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துக்கு வரும்போது என்னென்ன விஷயங்கள் நாம் கடைப்பிடிக்க வேண்டியதாக இருக்கணும்? நாம் கடைப்பிடிக்கணும்னா நமக்கு வந்து முதல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது ரெண்டாவது வந்து நம்ம இது யாருக்கும் எந்த நம்ம யாருக்கும் வெளியில் யாருக்கும் வெளியில் நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்ல, நம்ம தான் வரோம், இல்லை ஏற்றமோ இறக்கமோ நம்மளோட சேர்ந்தது. இப்போ உங்கள்கிட்ட வர கஸ்டமரை ஒரு நம்ம ஹோல்டு பண்ணுறதுன்னு இருக்குல்ல, நம்மளை தவிர வேறு யாரும் போயிடக்கூடாதுன்னு, நீங்கள் அது மாதிரி எப்படி அவங்கள அப்படி கட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க? கட்டுக்குள்ளே வச்சுருந்தா நம்ம கொடுக்கறத பொறுத்து இருக்குது. ம், நமக்கு இப்போ எனக்கு இங்கே 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறேன், அதே 50 ரூபாய்க்கு அங்கே வைக்கிறேன்னு சொன்னால் நான் கஸ்டமர் வேணும்னு நினைக்கும் போது கொடுப்பேன், இன்றைக்கி இல்லை நாளைக்கு அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கலாம் அந்த 10 ரூபாய் அப்படின்னு. ஓகே. அவங்க யாரும் உங்கள்ட்ட பேரம் பேச மாட்டாங்க? பேசுகிறவங்க இருக்காங்க, புதுசாக வரவங்க பேசுவாங்க, ரெகுலராக வரவங்க சரி பலகாரம் கொடுக்குறாருன்னு வாங்கிட்டு போவாங்க. ஒரு கஸ்டமருக்குள்ள ஒரு ரிலேஷன் உருவாக்குறது அப்படிங்கிறது எவ்வளோ கடினமான உருவாக்குறங்கிறது நான் ஏற்ற இறக்கம் பயங்கரமாக சந்திச்சிருக்கும். அதில் வந்து என்ன மாதிரியான அது மனசளவில் இருக்கும், பண ரீதியாக இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை மீறி ஏன் நீங்கள் இதை செய்யணும்னு தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஒன்று விட்டால் தானே ஒன்று கிடைக்கும்.
ஒன்று விட்டால் தான் ஒன்று கிடைக்கும் எடுத்தோடனே போனோடனே நீ 1000 ரூபா வேணும் அப்படின்னா கிடைக்காது. இப்போ நான் பல நாள் வந்து 100 ரூபாய் வியாபாரம் பண்ணி 200 ரூபாய் இப்போ நான் 500 ரூபா மார்க்கெட்டில் 600 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். வெளியில் வந்து வியாபாரம் பண்ணும்போது இன்றைக்கி 100 ரூபா கிடைக்கும், நாளைக்கு 200 ரூபா கிடைக்கும். அப்போ 100 ரூபா 200 ரூபா கிடைக்கும்போது நான் எதை நினைப்பேன், அந்த 600 ரூபாய் தான் நினைப்பேன் நான். 600 ரூபா கிடைச்சது நம்ம வந்து ஏன் கஷ்டப்படுறோம், இங்கே வந்து 100 ரூபா தானே இன்றைக்கி கிடைச்சது, பெருசாக வேலையே செஞ்சுருக்கலாம் போது அப்படின்னு தோண தான் செய்யும். அதை தோண அந்த மறக்கிறதுக்கு வந்து நாளாச்சு, வருஷங்களாச்சு. அப்படி அதுக்குன்னு ஒரு நாள் எடுத்துக்குது. ஆமாம், டைம் எடுத்து தான் பண்ண முடியும். எடுத்தோடனே இன்றைக்கி போனால் இன்றைக்கி 1000 ரூபா சம்பாதிக்கினா சம்பாதிக்க முடியாது. உங்கள் பசங்களாம் என்னென்ன பண்ணுறாங்க? என் பசங்க 3 பேருமே டிகிரி முடிச்சிருக்காங்க. உங்கள் பசங்கள்கிட்ட நீங்கள் சொல்லி வளர்த்த விஷயம் என்ன? ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் படிப்பு மட்டும்தான், வேறு எதுவும் சொல்லலை. இந்த லைனுக்கு வரணுன்னே சொல்லலை, வேறு இதில் இருக்கணும்னு சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச என்னென்னா நான் படிக்கல, அதனால் என் பசங்களை படிக்க வைக்கணும், அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு நான் உங்களுக்கான ஆசைகள் அப்படின்னு என்ன? ஏன்னா அப்பாக்கள் எப்போதுமே ஆசைகளை நிறைவேற்றிக்க மாட்டாங்கல்ல. ஆசைகளை வந்து நிறைவேற்றிக்கல, என் பசங்களை இப்போ நான் படிக்காதனால என் பசங்களை படிக்க வைக்க ஒரே நோக்கம் எனக்கு. மற்றபடி ஹை இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான், பெரிய பொண்ணு டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ பண்ணியிருக்கு, சின்ன பொண்ணு பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருக்கு. ஓகே, இது என்னைக்காச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா நாம படிக்காமல் இருந்துட்டோமே ஏதாச்சும் ஒரு சொல்லுங்கள்? கண்டிப்பாக யோசிச்சிருக்கோம், இங்கிலீஷில் பேசும்போதோ இல்லை ஹிந்தியில் பேசும்போதோ மற்ற மொழியில் பேசும்போது நமக்கு அந்த கண்டிப்பாக இங்கிலீஷில் பேசும்போது இருக்கும். வெளியிலேருந்து வரவங்களாம் பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் புரியும், ஒரு சில வார்த்தைகள் தான் நம்ம பேச முடியும், எல்லாம் பேச முடியாது. அதனால் கண்டிப்பாக நம்ம படிக்கலை, நம்ம பசங்க படிக்க வைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு ரொம்ப ரொம்ப இருந்தது. ரொம்ப அது நான் படிக்க வச்சுருக்கேன். அதனால் ஓகே இருக்கிறதுல வேறு என்ன விஷயங்கள் உங்களுக்கு ஆசையாக இருந்திருக்கு, இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு? எனக்கு அப்படிலாம் ஒன்றும் என்னுடைய இதை பற்றி நான் எதையுமே யோசிக்கிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணால், நமக்கு எந்த இடத்துல விட்டாங்களோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணால் பசங்களுக்கு என்ன கிடைக்கும், அவ்வளோதான். மறக்க முடியாத அவமானம்னா என்ன? மறக்க முடியாத பாராட்டுனா என்ன? எனக்கு பாராட்டுங்கிறது வந்து பசங்களை படிக்க வச்சது தான். பரவாயில்ல, இந்த வேலை செஞ்சது பசங்களை இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்காரு, நல்லா படிக்க வச்சுருக்காரு அப்படிங்கிறது. மறக்க முடியாதங்கிற விஷயங்கள் வந்து என்னுடைய கஷ்டங்கள் மட்டும்தான். அதுக்கு பின்னாடி இந்த வியாபாரம் சம்பளத்துக்கு வேலை செய்யும்போது அன்றாட பற்றாக்குறை அது எல்லாம் வரும்போது கஷ்டங்கள் நிறைய. அது எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? மேனேஜ் பண்ணி தானே ஆகணும். ஒரு துறை வேணும், இது வேணும்னு எடுக்கும்போது அது மேனேஜ் பண்ணி தானே ஆகணும். விட முடியாதுல்ல, விட்டுட்டா போயிடுவோமே. உழைக்கிறதுக்கு வயசு இருக்கானே? அது ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்ன? சொல்லக்கூடிய விஷயம் திறமையாக பண்ணுன்னு தான் சொல்லுவோம். எடுத்தோடனே எதுவும் பண்ண முடியாது, கொஞ்ச நாள் ஆகும், அப்படி தான் பண்ண முடியும். ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. அதுதான் பண்ண முடியும். தேங்க்யூ. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன்.